அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனையும் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். கூடாது, நாங்கள் சொன்னால் மறுபடியும் அவர் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை மற்றவர்கள் எதை செய்கிறார் என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். உங்களை போன்ற பத்திரிகையாளர் அதை பற்றி கேட்கிறீர்கள், நீங்களும் தெரிந்து கொள்கிறீர்கள். அப்படி என்றால் எப்படி நாடு இன்றைக்கு அமைச்சரவை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களே கேட்டீர்கள். அது மக்களே பார்த்துக் கொள்வார். பாஜக இதுவரைக்கும் ஒரு நிலைப்பாடு அறிவிக்காம இருக்காங்க, பாஜக தனித்து போட்டியிட போவதா கூட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பெண் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, நம்ம கட்சி சார்பில் ஒரு பெண் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே பொதுச் செயலாளர் எல்லோரும் கலந்து முடிவு செய்வார். செல்லா கொடுப்பா தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் தேர்தல் மனு தாக்கல். இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் நாட்கள் இருக்கிறது, கடைசி தேர்தல் 7ஆம் தேதி என்றுதான் நிறைவு செய்கின்றதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேர்தல் களத்திலே உங்களை போன்ற பத்திரிகையாளரும் கல்வியாளர்களும் உங்களை போன்ற ஆற்றல் மிக்கவரும் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இந்த கேள்வியை இடத்திலே கேட்டிருக்க கூடாது. நிலைமைகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் அவர்கள். ஆகவே முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையிலே தான் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே அவர் இல்லத்திலே அவர் நின்று விட்டார். இவ்வளவுதானே காரணமே தவிர, மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் யார் களத்தில் இருக்கப் போகிறார் என்பதற்கு நாம் என்ன யோகத்தை வகுக்க வேண்டுமோ அந்த யோகத்தை குருச்சேத்திர யுத்தத்திலே ஒன்று சொல்வார்கள். குருச்சேத்திர யுத்தத்திலே சொல்கிற போது ஒரு கருத்தை சொல்கிற போது, யுத்தத்தில் எப்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது வில்வத்தை கற்றுத்தருகிற போதுதான் பாணாச்சாரர் சொல்வார். எல்லோரும் கேட்பார், உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்பார். எல்லோரும் மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, தலை தெரிகின்றார்கள். அர்ஜுனை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன தெரிகிறது என்பார். அந்த பறவையினுடைய கண் மட்டும் தான் தெரிகிறது என்பதை போல நம்முடைய பொதுச் செயலாளர் அதை உருவாக்கி காட்டுவார். திமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அதில் இடைத்தேர்தலால் மாற்றம் ஏற்படும் என அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.